अस्सलाम वालेकुम, वेलकम टू कुटी मा रेसिपी। हाय எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஈஸியான ரெசிபி உங்களுக்கு சொல்லி தர போறேன். செம்ம சாஃப்டா சா செம்ம கிஸ்பியா இது டிஃபனாவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அதோட அரப்பணமா ரெசிபி பா. இப்போ வாங்க எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம். 1/4 கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையும் அந்த மாதிரி பிசைஞ்சிடலாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவாட்டம் செஞ்சிடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இது மேலே லைட்டாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கோங்க, அப்போ தான் காயாது. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இது இந்த வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளெலாம் செஞ்சு கொடுங்க. அப்புறம் நான் ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடேபிள் வேணுமோ போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரேயோட பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கடை மசாலாவும் மிளகாட்டூலாம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன். அப்புறம் உங்ககிட்ட சிக்கன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நானும் கிரேவியில் போட்ட சிக்கனை போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ண சிக்கன் கூட போட்டுக்கோங்களேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். பிசைஞ்சி விட்ட மாவில் ஒரு பவுல் சைஸில் எடுத்துக்கிறேன். நான் சப்பாத்தி மாதிரி குட்டியாக ஒன்று பண்ணிக்கிறேன். கோதுமை மாவில் செஞ்ச உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ 1 ஸ்பூன் அடுவில் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி அழகாக வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக இட்லி சட்டியில் வேக வச்சிடலாம். வேக வச்சு ஃப்ரை பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே அழகாக பொறுமையாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அடிபொலி. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே அழகாக எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது சூப்பர் தான் ஃப்ரை ஆயிடுச்சு. அங்கே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டாக்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு புட்டு காமிச்சிக்கிறேன். ரொம்ப சூப்பராக ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ஒட்டு வாட்டியாச்சும் செஞ்சு சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் குறை வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும், பை டாட்டா.